முருகா சரணம், வேலும் மயிலும் சேவலும் துணை என்று பார்க்க இருக்கும் அனகனென அதிகனென என துவங்கும் பொது திருப்புகழில் ககன மழை யுகை கடவுள் உடலமென முதிய விழி கதுவி என்ற வரி வருகிறது. இந்திரனுக்கு கௌதம முனிவர் இட்ட சாபத்தால் உடலெங்கும் ஆயிரம் கண்கள் தோன்றின, அதுபோல மயிலின் தோகையில் கண்கள் இருக்கின்றன என்று பாடுகிறார். அகல்யா படைக்கும் கடவுள் பிரம்மன் அழகின் மூலப்பொருள் கொண்டு படைத்து பேரழகி. அகல்யா கௌதம முனிவரை மனம் முடித்துக் கொண்டார். இங்கேதான் துவங்குகிறது இந்திரன் ஆயிரம் கண்கள் பெற்ற கதையின் கரு. பிரம்மன் படைத்து பேரழகி மீது இந்திரனுக்கு ஆசை வந்தது. எனவே அகல்யாவை பின்தொடர ஆரம்பித்தார் இந்திரன். ஒரு ஆசையின் எல்லை கடந்து அகல்யாவை அடைய வேண்டும் என்ற நோக்கத்தில் பூமிக்கு சென்றார். பேரழகி அகல்யாவை அடைய அவளது கணவனின் தோற்றத்திலே உருமாறி சென்றார். ஆனால் விதியின் காரணத்தால் அன்றே அகப்பட்டார் இந்திரன். இந்திரன் செய்த பாவ செயலுக்கு தண்டனையாக உடலெங்கும் கண் உண்டாகுமாறு கௌதம முனிவர் இந்திரனை சபித்தார். கம்பர் தமது காவியத்தில் ஆயிரம் கண் உடையவன் இந்திரன் என்று ஸ்ரீ கம்பராமாயணம் ஆரண்யகாண்டம் சரபங்கன் பிறப்பு நீங்கு படலத்திலே பாடுகிறார். செவ்வேலவர் சென்றனர் சேரல் உறும் அவ்வேலையின் எய்தினன் ஆயிரமாம் தவ்வாது இரவும் பொலி தாமரையின் வெவ்வேறு அதர் கண்ணினன் விண்ணவர் கோன். சிவந்த வேலினை கொண்ட ராமலட்சுமணர் அவ்வழியே போனார்கள். சென்று அடையும் அந்த பொழுதிலே பூம்பாமல் இரவிலும் மறந்துள்ள தாமரை மலர்கள் போல தனித்தனியே மறந்து விளங்கும் ஆயிரம் கண்களை உடையவனாம் தேவர் தலைவனாம் இந்திரன் அங்கு வந்து சேர்ந்தான் என்பது இந்த பாடலின் பொருள். அடுத்து அனகனேன அதிகனேன எனும் பாடலையும் பாடலின் பொருளையும் கேட்டு இறுதியில் சம்மந்த பெருமான் தரிசித்த திருச்சிற்றேமம் சிற்றாய்மூர் எனும் சித்தாய்மூர் ஸ்வர்ணஸ்தாபனேஸ்வரர் கோயில் சிறப்புகளை நோக்கி இன்றைய பதிவை நிறைவு செய்வோம். முருகாசரணம்.
அனகு நேன, அதிக நேன, அமல நேன, அசல நேன, அபய நேன, அதுல நேன, அனபாயன் பாபமற்றவன் எனவும், அதிகன் யாவரினும் மேம்பட்டவன் என்றும், மலம் மாசு அற்றவன் என்றும், அசலன் எதற்கும் அசையாதவன் எனவும், யாருக்கும் அபயம் அடைக்கலம் அருள்பவன் அல்லது அச்சமற்றவன் என்றும், தனக்கு நிகரில்லாதவன் என்றும், அபாயங்கள் இல்லாதவன் அல்லது அழிவில்லாதவன் என்றும், அடல் மதனன் என, விஜயன் என, முருகன் என, நெருடி அவர் பெயரும் இடைசிறுகி இசைப்பாடி, வலிமை வாய்ந்த மன்மதன் எனவும், அர்ஜுனன் எனவும், முருகன் எனவும் இணைத்து அமைத்து யாரிடம் பொருள் வேண்டுமோ அவர் பெயரும் வரும்படி பாடிய பாட்டின் இடையிலே செருகி நுழைத்து அந்த பாடலை இசையுடன் பாடி, வனஜ மணி பணிலமழை சுரபி சுரர் தரு நிகர் கை மகிப என திணையளவுள் அளவும் ஈயா. வனஜம் பதுமநிதி, மணி சிந்தாமணி என்னும் ரத்தனம், பணிலம் சங்கநிதி, மழை மேகம், சுரபி காமதேனு, சுரர் தரு சந்தானம் அரிசந்தனம் மந்தாரம் பாரிஜாதம் கற்பகம் எனப்படும் ஐவகை தெய்வ விருட்சங்கள், இவர்களுக்கு குடையில் ஒப்பான கையை உடைய அரசனே நீ என்று திணையளவு உள்ள பொருளையும் கொடுக்காத மனிதர் கடைதோறும் உழலும் மிடி ஒழிய மொழி ஒழிய மனமொழிய ஒரு பொருளை அருள்வாயே. மனிதர்களின் வீட்டு வாசல்தோறும் சென்று புகழ்ந்து திரிகின்ற தரித்திர நிலை நீங்கவும், வாக்கு அடங்கவும், மனம் ஒடுங்கவும் ஒரு உபதேச பொருளை எனக்கு அருள் புரிவாயாக. இனன் நிலவு தலைமலைய அடியின் நுகிர் இலைகளென இரு சதுர திசையில் உரகமும் வீழ. இனன் சூரியன், நிலவு சந்திரன், இவர்களின் ஒளியை தலை தலைப்பாகம் மலைய நிகர்க்க, அல்லது சூரியன் நிலவுதலை ஒளிவிடுதலை மலைய நிகர்க்க, கால் அடிகளின் நகங்கள் நொச்சி இலையை நிகர்க்க, இரு சதுர திசையில் இரு நான்கு எட்டு திசைகளில் உள்ள அஷ்ட நாகங்களும் தன்னை கண்டதும் அச்சமுற்று கீழே விழ, இரணிய செயலம் ரச்சித செயலம் மரகத செயலம் என விமலை யமுனை என நிழல் வீசி, இரணிய செயலம் பொன்மலை மேறு போலவும், ரஜித செயலும் வெள்ளிமலை கைலிமலை போலவும், மரகதமலை பச்சை மலை போலவும், ஈங்கோய் மலை போலவும் விளங்குவதாக விமலை தேவி திருக்கை நின்று வந்த நதிகளில் ஒன்றாகிய யமுனையின் நீல ஒளியை வீசி, ககன மழை யுகை கடவுள் உடலமென முதிய விழி கதுவி எழில் புதிய மிசை படர்கோல, ஆகாயத்தில் உள்ள மேகங்கள் வாகனமாக கொண்ட கடவுள் இந்திரனுடைய உடலம் என தேகம் என்று சொல்லும்படியாக உடல் முழுமையும் முற்றின கண்களை கொண்டதாக அழகு நிரம்பி மேலே படர்ந்துள்ள கோலத்தை கொண்ட கலபகக மயில் கடவு நிருதர் கஜரத துரக கடகமுடன் அமர்வுறது பெருமாளே, தோகையை உடைய மயில் ககம் மயில் பட்சியை நடத்தி அசுரர்களின் யானை தேர் குதிரை காலாட்படை என்னும் நாற்படைகளுடனும் போர் செய்த பெருமாளே, மனிதர்களின் வீட்டு வாசல்தோறும் திரிகின்ற தரித்திர நிலை நீங்கவும், வாக்கு அடங்கவும், மனம் ஒடுங்கவும் ஒரு உபதேச பொருளை அருள் புரிவாயாக. இந்த திருப்புகழில் மயிலின் பலவித நிறம், நொச்சி இலை போன்ற அடி, யமனி நதி போன்ற நீல நிறம், இந்திரனை போன்ற ஆயிர கண்கள் கொண்ட பீரி இவை கூறப்பட்டுள்ளன. திருச்சிற்றேமும் சிற்றாய்முத்தூர் எனும் சித்தாய்மூர் ஸ்வர்ணஸ்தாபனேஸ்வரர் கோவில் தேவார பாடல் பெற்ற தலங்களிலே காவிரி தென்கரை தலங்களிலே 106வது சிவத்தலமாகும். சம்பந்தர் பாடல் பெற்ற இந்த தலத்தில் பிரம்மர்ஷி சித்தர்கள் வழிபட்டார்கள் என்பது ஐதீகம். இறைவர் பெயர் ஸ்வர்ணஸ்தாபனேஸ்வரர் பொன்வைத்த நாதர், இறைவி அகிலாண்டேஸ்வரி. இத்தலத்தின் தென்பால் ஹரிச்சந்திர நதியும் அருகில் செண்பக நதியும் ஓடுகின்றன. அவை வர்ண புஷ்கரணி ஸ்வர்ண தீர்த்தம் என வழங்கப்படுகிறது. ஸ்தல விநாயகர் ஆத்திமர விநாயகர். இந்த தலம் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் திருக்குவளை வட்டத்தில் அமைந்திருக்கிறது. திருவாரூர் திருத்துறைப்பூண்டி சாலையில் ஆலத்தம்பாடி வந்து அங்கிருந்து சித்தாய்மூர் செல்லும் பாதையில் 3 கிலோமீட்டர் செல்ல வேண்டும். சித்தேமத்திற்கு வடக்கில் உள்ள முத்தரசபுரத்தை ஆண்டு வந்த மன்னனுக்கு நாள்தோறும் இவ்வூர் வழியாக பால்குடம் செல்வது வழக்கம். சில நாட்களில் அப்பால்குடம் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் விழுந்து உடையலாயிற்று. அரசன் காரணத்தை அறிய அவ்விடத்தை தோண்டி பார்க்க சிவலிங்க திருமேனி கண்டான். இறைவனை வணங்கி அவ்விடத்திலே பெருமானுக்கு கோயில் எழுப்பினான் என்பது வரலாறு. இதற்கு அடையாளமாக சிவலிங்கத்தின் மீது வெட்டுக்காயம் உள்ளதை பார்க்கலாம். கிழக்கு நோக்கிய அழகான ராஜகோபுரத்துடன் ஆலயம் இருக்கிறது. ஆலயத்திற்கு வெளியே தலவிருட்சம் ஆத்திமரம் நந்தி பலிபீடம் இருக்கின்றன. தல வரலாற்றின்படி நந்தி பலிபீடத்திற்கு பின்புறம் உள்ளது. ஆத்திமரத் தடையில் ஆத்திமர விநாயகரும் இருக்கிறார்.
இத்தலை இறைவன் கிழக்கு நோக்கி காட்சி தருகிறார். அம்பாள் அகிலாண்டீஸ்வரி சன்னிதி தெற்கு நோக்கி அமைந்திருக்கிறது. பிரகாரத்தில் கன்னி விநாயகர், முருகன், மகாலட்சுமி சன்னிதிகள் இருக்கின்றன. பிரம்மரிஷி, ஐயனார், பைரவர், சனி பகவான், சூரியன், விஸ்வாமித்திர சன்னிதிகள் தரிசிக்கத்தக்கவை. வேலவர், சோமஸ்கந்தர், ஆடிப்பூர் அம்மன், பிரதோஷ நாயகர், சந்திரசேகரர் மற்றும் தல வரலாற்றுடன் தொடர்புடைய வணிகர், அவர் மனைவி ஆகியோர், சம்பந்தர் முதலியோரின் உற்சவ திருமணிகளும் இருக்கின்றன. ஆலயத்திற்கு வடக்கில் ஆலய தீர்த்தம் ஸ்வர்ண புஷ்கரணி இருக்கிறது. இந்த ஊரில் சங்கரன் செட்டியார் எனும் ஒரு வணிகர் தனது மனைவியுடன் வாழ்ந்து வந்தார். சில நாட்களில் பொருள் ஈட்டும் முயற்சியை மேற்கொண்டு வெளியூர் சென்றார். வணிகர் வெளியூர் சென்ற பொழுது அவர் மனைவி கருவுற்றி இருப்பது தெரியாது. தனியாக ஊரில் இருந்த மனைவி சிவப்பற்று கொண்டு சிவத்தொண்டு செய்து வாழ்ந்து வந்தாள். அம்மங்கைக்கு இறைவன் நாள்தோறும் ஒரு பொன் காசு வைத்து உதவ அவள் அதை விற்று வாழ்வு நடத்தி வந்தாள். இவ்வூரின் மேற்கே 6 கிலோமீட்டர் தொலைவில் பொன்னிறை என்னும் பெயருடைய இடம் இருக்கிறது. செட்டி பெண்ணிற்கு இறைவன் அன்றாடம் பொன் நிறுத்து தந்த இடமாகும் இது. மகப்பேறு காலம் நெருங்கியது. இறைவனை நோக்கி அழுது வேண்ட அகிலாண்டேஸ்வரியே தாயாக வந்து உதவிட மகவினை பெற்றெடுத்தாள். சில காலம் கழித்து வணிகர் ஊர் திரும்பினார். ஊர் மக்கள் சிலர் அவர் மனைவியின் மேல் பொய் ஒழுக்கு குற்றச்சாட்டுகளை கூறினார்கள். அம்மங்கை இறைவனிடம் சென்று பல்லோர் முன்னிலையிலும் வேண்டி தன் கற்பை வெளிப்படுத்துமாறு கலங்கி வேண்ட இறைவன் கோயில் கதவை தானே திறக்கச் செய்தும், சன்னிதிக்கு பின்னிருந்து ஆத்திமரத்தை இடம்பெயர்த்து கோவிலுக்கு முன்புறம் வரச் செய்தும், பலிபீடத்திற்கு முன்னிருந்த நந்தி தேவரை பலிபீடத்தின் பின்னிடம் மாறியிருக்கும்படியும் போகச் செய்தும் பல அற்புதங்களை நிகழ்த்தி அந்த பெண்ணின் கற்புத்திறத்தை ஊரறிய செய்தார் என்பார்கள். இக்கோவிலில் ஒரு தேன்கூடு உள்ளது. அதன் வரலாற்றை பார்ப்போம். முன்னொரு காலத்தில் பிரம்ம ரிஷி தினந்தோறும் இத்தர இறைவனை வழிபட்டு வந்தார். ஒரு சமயம் அவர் திருக்கோவிலுக்கு வர நேரமாகிவிட்டது. கோவில் திருக்கதவுகள் காப்பிடப்பட்டு விட்டன. பிரம்ம ரிஷி முனிவர் தேனி உருவெடுத்து சாளரத்தின் வழியே உள்ளே சென்று இறைவனை வழிபட்டு அங்கேயே தங்க தொடங்கினார். சித்தர்களும் இத்தலத்திலே தேனி உருவத்திலே இறைவனை வழிபடுவதாக ஐதீகம். சுவாமி சன்னிதியின் தென்பக்கத்தில் உள்ள தேன்கூடு சித்தர்கள் தேனீக்களாக உருமாறி இறைவனை பூஜித்து தேன்கூட்டை கட்டினார்கள் என்பது ஐதீகம். இத்தேன்கூட்டிற்கு தினமும் பூஜை நடைபெறுகிறது. இத்திருக்கோயிலின் பக்கத்தில் திருமால் ஆலயம் இருக்கிறது. இவ்வூருக்கு கிழக்கில் திருவாய்மூரும், மேற்கில் கைச்சனமும், வடக்கில் வலிவலம், திருக்குவளை, குண்டையூரும், வடகிழக்கில் 8 குடியும் இருக்கின்றன. பட்டுக்கோட்டை அறந்தாங்கி சாலையில் பட்டுக்கோட்டையிலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவிலும், அறந்தாங்கியிலிருந்து 35 கிலோமீட்டர் தொலைவிலும் சிறுச்சிற்றம்பலம் என்ற ஊர் இருக்கிறது. இவ்வூரில் உள்ள பெரிய நாயகி உடனுரை, புராதனவனேஸ்வரர் கோவிலே சிற்றம்பம் என்ற பாடல் பெற்ற தலம் என்ற ஒரு கருத்தும் இருக்கிறது. இக்கோவிலில் உள்ள பழைய கல்வெட்டுகள் எல்லாம் இவ்வூரை சிற்றம்பம் என்று குறிப்பிடுகின்றன. இக்கோவிலில் உள்ள சோழ மன்னன், மதுரை கொண்ட கோப்பரகேசரிவர்மன், பாண்டிய மன்னன், வர்குண மகாராஜர் முதலானோர் கல்வெட்டுகளில் இவ்வூரின் பெயர் திருச்சிற்றேமம் என்றும், கிபி 1459 ஏற்பட்ட கல்வெட்டில் இவ்வூரின் பெயர் திருச்சிற்றம்பலம் என்றும், இறைவரின் திருப்பெயர் திருச்சிற்றேமத்து மகாதேவர் திருச்சிற்றேமம் உடையார் எனவும் கூறப்பட்டிருக்கின்றன. எனவே இத்தலமே பாடல் பெற்ற சிவஸ்தலமான சிற்றேமம் என்றும் கூறுகிறார்கள். மேன்மை தரும் முற்றேமும் பாய்ந்த முனிவர் தினம் பரவும் சிற்றேமும் வாழ் திசகம் கதிரே என்று வள்ளல் பெருமான் திருவருட்பாவினை பாடியிருக்கிறார். சம்பந்த பெருமான் இத்தலத்திற்கு அவருடைய பாடலின் ஒரு பதிகத்தை கேட்டு இன்றைய பதிவு நிறைவு செய்வோம். நிறைவன் திங்கள் வான்முக மாதர் பாட நீசடே, குறைவன் திங்கள் சூடியோர் ஆடல் மேய கொள்கையான், சிறிவண்டு யாசை பைம்பொழில் பழனம் சூசிற்றேமத்தான், இறைவன் என்றே உலகெல்லாம் ஏத்த நின்ற பெருமானே. திருச்சிற்றம்பலம்.